நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐஓஎஸ் தீமை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ரெட்மி ஃபோனில் நீங்கள் வந்து எம்ஐஓ டூவில் அப்டேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தீமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஐஃபோன் லெவலில் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அப்படியேப்பட்ட தீம் தான் இது. ஸோ இந்த தீமை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுமாதிரி நீங்கள் வந்து தீமை நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். தீமை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த தீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒதுக்கி பார்க்கலாம். ஸோ தீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் விஜிட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது, நல்ல லுக்கும் நமக்கு வந்து தருது. ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வெதர் ரிப்போர்ட் அண்ட் டேட் அண்ட் டைம்ஸ் வந்து இந்த லுக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அதன் பிறகு ஐகான் பேக்கில் அந்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் தெரில, பட் சிஸ்டம் ஐகான்ஸ்க்கு மட்டும் நல்ல சேஞ்சஸ் நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிஸ்டம் ஐகான்லும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோனில் எப்படி ஐகான்ஸ் லுக் இருக்குமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற ஐகான்ஸ் லுக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லுக்கு ஸ்மூத்தாகவும் கிளீனான லுக்காக வந்து இருக்குது. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் சென்டரில் சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வந்து ஒரு ரெக்டாங்கிள் சர்க்கிள் ஷேஃபில் வந்து இருக்குது. பார்க்க கொஞ்சம் கண்ட்ரோல் சென்டர் நல்லாயிருக்கு, லுக் அண்ட் டிசைனில் வந்து இருக்குது. ஸோ சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்பையும் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வந்து க்ளீனான லுக்கில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் வால்யூம் ரேக்கில் பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ், ஸ்மால் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைல் பேடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஃபோனில் டைல் பேடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைல் பேடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் ஐஃபோன் லுக் வந்து தருது. நீங்கள் மற்றவங்களுக்கு காமிக்கும் போது இது வந்து ஐஃபோன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ டைல் பேட்லாம் பார்க்குறப்ப ஸோ அந்த மாதிரி லுக்ஸில் வந்து இருக்குது. செட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் க்ளீனான லுக்கில் வந்து இருக்குது, ஐஃபோன் லுக்கில் இருக்குது. இப்போ லாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாக் ஸ்க்ரீனாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் எதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே எதனா நோட்டிஃபிகேஷன் எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதே நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் ட்ரிப் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கீங்க, ரெயின் ப்ளூடூத் ரிப்போர்ட் இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை எடிட் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் வந்து எடிட் பண்ணி கூட ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தீம் தேவை அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கே வந்து எம்ஐயூ டூலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் ஆகுது. எம்ஐயூ 11 யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்குது. ஸோ அதுமாதிரி செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மொபைலில் யூஸ் ஆகுதா அப்படின்னு. என்கிட்ட பார்த்திங்கன்னா எம்ஐயூ டூல் மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எம்ஐயூ 11 இந்த தீமை நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்கல, பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு. அப்படி சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.